மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினடெக்ஸ் தி காஷ்மீரி ஃபைல்ஸ். கலையும் தொழில்நுட்பமும் மக்களுக்கானது, இது வந்து மறைந்த இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் அவர்கள் வந்து சொன்ன ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கும் இந்த படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா துளியளவும் கூட சம்பந்தமே கிடையாது. ஒரு கலை வந்து மக்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கலாம், சந்தோஷப்படுத்தலாம், ஏன் கவர்ச்சியை கூட உண்டாக்கலாம், ஒரு சில நடிகர்களை வந்து கொண்டாட வைக்கலாம், ஆனால் வெறுப்பை வந்து என்றைக்குமே வந்துட்டு உண்டாக்கக்கூடாது. இந்த படம் வந்து அதைத்தான் பண்ணுது. அதே மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை மக்களுக்கானதா, மக்கள் பயன்பாட்டுக்குரியதாக இருக்கிற வரையும் தான் உண்மையான அந்த தொழில்நுட்பத்துக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையே. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை, மக்களில் பெரும்பாரியாக உடனடியாக போய் சேரக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை, இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையை நம்ம எந்த மாதிரி பார்க்கறது அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா எனக்கு இந்த படம் பார்த்த உடனே ரொம்பவே வந்துட்டு வருத்தமாக இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, பெரும்பாலான படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தமிழ்லேயே வந்து ரீசெண்டாக வந்துட்டு ரைட் விங் வலதுசாரி சித்தாந்தங்கள் கொண்ட நிறையா படங்கள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு. தமிழ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோகன்ஜி, இயக்குனர் மோகன்ஜி அண்ணன் வந்து நம்ம அண்ணன் வந்து நிறைய படங்கள் வந்து எடுத்து குமிச்சுக்கிட்டே தான் இருக்காப்ல. அந்த படங்கள்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களுக்கு வந்து இருக்கிறதுலாம் அப்படியே இருந்தா போதும், எதுக்கு நாங்கள் வந்து முன்னாடி போகணும், முற்போக்காக இருக்கணும், எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை முன் வச்சாலும், ஆனால் இந்த படம் வந்து அதுலேருந்து கொஞ்சம் ஒருபடி மேலே போய் எல்லா பின்புலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி எது எல்லாம் உண்மையோ அதையெல்லாம் எப்படி வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாகவே அதை ஒரு கேள்வியை திருப்பி விடுறது அப்படின்ற விதத்தில் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட்டை வந்து பேசுது அப்படின்னா, 1990களில் பண்டிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அடித்து துரத்துறதா சொல்லி ஒரு வரலாறு வந்து இருக்குங்க. இந்தியான்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் அழிக்கப்பட முடியாத இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் என்னன்னு கேட்டிங்கன்னா மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு தீமை தான் அந்த படம் வந்து பேசுது. இது ஒரு உண்மை சம்பவம் கூடங்க. அந்த மாதிரி அடித்து விரட்டப்பட்டது உண்மைதான், அங்கே நடந்த சம்பவம் வந்து உண்மைதான். ஆனா அந்த சம்பவத்துல யாரு வந்து தலையிட்டா, யாரு வந்து அந்த சம்பவங்கள்லாம் செஞ்சா, யாரு அதற்கான காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதத்தை கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு அந்த மக்கள் வந்து எப்படி விரட்டி அடிக்கப்பட்டாங்க அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு படத்தை கூட கொடுக்கலாம். ஆனா இவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து இதுக்கு காரணம் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் தான், இஸ்லாமியர்கள் தான், இஸ்லாமியர்கள் தான் அதை வந்து செஞ்சாங்க, இஸ்லாமியர்கள் தான் வந்து இதை வந்து பண்ணாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க வந்து வகாபிசம் செய்யக்கூடிய ஆட்கள் யாரு, சூஃபிசம் செய்யக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயில்டா கேதர் பண்ணி, யாரை வந்து இதுல வந்து இவங்க கார்னர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா கார்னர் பண்ணி, அவங்களதான் வந்து நம்ம இந்த மாதிரிதான் சித்தரிச்சு இந்த மாதிரிதான் காட்டணும், அவங்க இப்படித்தான் இருப்பாங்க, மதமார சொல்லி அடிப்பாங்க, கொள்ளுவாங்க, இந்த மாதிரியான ஒரு பொதுப்பான்மையான ஒரு சித்தரிப்புல தான் அந்த படம் வந்து முழுக்க முழுக்க இருக்கு. என்னைய பொறுத்தளவு அது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம். எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா முழு பொய்யை விட பாதி உண்மை எப்பயுமே ஒரு ஆபத்தானது. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு பாதி உண்மை மட்டும்தான், ஒரு முழு பொய்யை வந்துட்டு பாதி உண்மையா சொல்றதுக்காக முயற்சி பண்ணி ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமா வந்து இந்த படத்தை வந்துட்டு சித்தரிச்சு எடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஒர்க்கா இந்த படம் வந்து ஸ்ட்ராங்கா, இப்ப மோகன்ஜி அண்ணா படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஒர்க் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும், ஆனா பெரும்பாலியா அந்த மக்கள் படம் வந்து மக்கள் இடத்துல வந்து போய் சேராது. ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலாவும் வந்துட்டு நல்லா இருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் ஆப்செட்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு இயக்குனர் வந்து இந்திய சினிமால எவ்வளவோ நல்ல படங்கள் எடுக்கலாம், ஆனா இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஒரு சித்தரிக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து இயக்குனர்னால எப்படி எடுக்க முடிஞ்சு எனக்கு தெரியல. ஒருவேளை அவருடைய சித்தாந்தம் அந்த மாதிரியா இருக்குது அப்படின்னு சொன்னா கூட, அவர் சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு படத்தை கூட அவர் எடுத்திருக்கலாம். ஆனா இன்னொரு மக்களை, இன்னொரு சமூகத்தை தொடர்ந்து காலகாலமா வந்து சிறுபான்மை மக்களை ஒரு விதமான தீவிரவாத கூட்டமாவே வந்துட்டு சித்தரிப்பு தன்மை வந்து இங்க வந்து இருந்துகிட்டேதான் இருக்கு. ஆனா அந்த மாதிரியே இருக்கு, திரும்பவும் வந்துட்டு அதை விட ரொம்ப மோசமான ஒரு சித்தரிப்புல வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்களை சித்தரிக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா இந்தியால இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டத்துல, அரசியல் சூழல்ல இந்த மாதிரியான படங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேலும் மேலும் வந்து ஒரு வெறுப்பத்தான் வந்து உண்டாக்கும். இந்த படம் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு அது மட்டும்தான் செய்யுது. இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரலாறு ஹிஸ்டரியெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா அது வந்து போய்கிட்டே இருக்கும், பெரிய வந்து ஒரு விவாதத்தையும் வந்து உண்டாக்கும். டீட்டெயிலான விஷயங்கள் என்ன தெரியும்னா, வரலாற்றை நீங்க எல்லாரும் படிச்சு இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்ன மாதிரியான அநீதி இழைக்கப்பட்டுச்சு, அநீதி இழைக்கப்பட்டது என்பது வந்து உண்மைதாங்க அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு. ஆனா அதுக்கு காரணம் யாரு அப்படின்ற விஷயத்தையும் வந்து ரொம்ப தெளிவா வந்து தெளிவுபடுத்திக்கணும். ஆனா அது குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அதற்கு காரணம் அப்படின்ற விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதைதான் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து காட்டுது. முழுமையா காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா வன்மையான கண்டனங்கள். நன்றி.
வணக்கம்.